சென்னையில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் 6 வார காலத்திற்குள் ஏற்படுத்தப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தர நமது செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், விவரம் என்ன? சென்னையைச் சேர்ந்த வைஷ்ணவி ஜெயக்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் சென்னையில் இயங்கி வரும் 32 மெட்ரோ ரயில் நிலையங்களும் அதே போல புதிதாக கட்டப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான எளிதில் அணுகக்கூடிய வகையில் அந்த மெட்ரோ ரயில் நிலையங்கள் கட்டப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 2016 ஆண்டு இயற்றப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தின்படி ரயில் நிலையங்கள் மெட்ரோ ரயில் நிலையங்கள் கட்டப்படவில்லை எனவும் மேலும் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையில் கட்டடங்கள் கட்ட வேண்டும் என்ற மத்திய அரசின் 2016 ஆண்டு சுற்றறிக்கையும் பின்பற்றப்படவில்லை எனவும் அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மாற்றுத்திறனாளிகள் மாநில ஆணையரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் மனுதாரர் மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மனுவானது இன்றைய தினம் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது மெட்ரோ நிர்வாகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கும் மெட்ரோ நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் இன்னும் 6 வார காலத்தில் ஏற்படுத்தப்படும் எனவும் புதிதாக கட்டப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளுடன் அந்த மெட்ரோ ரயில் நிலையங்கள் கட்டப்படும் எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை 6 வார காலத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டாடா பிளேல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.